வணக்கம் நண்பர்களே சென்னை சிட்டி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷனான எம்டிசி சம்மந்தமான ஒரு முக்கியமான விவகாரத்தை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் மக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை டிரைவர்ஸையும் பாதிக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இதில் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணும் அப்படின்ற நோக்கத்தில் நான் சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள் எம்டிசி கார்பரேஷன் இது சென்னை சிட்டிக்கான கார்பரேஷன் இந்த கார்பரேஷன் கீழ கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் பஸ்ஸஸ் ஆப்ரேட் ஆகுது பஸ்ஸஸ் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் ஆப்ரேட் ஆகுது ஆர்டினரி சர்வீசஸ் டீலெக்ஸ் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருக்குது இப்போ ரீசண்ட்டாக ப்ளூ கலர் நியூ பஸ்ஸஸை எம்டிசி இன்டெக்ட் பண்ணியிருக்காங்க அரௌண்ட் ஃபிஃப்டி நியூ பஸ்ஸஸை இன்டெக்ட் பண்ணியிருக்காங்க அது இல்லாமல் இந்த ஆர்டினரி பஸ்ஸஸ் இந்த பஸ்ஸஸ் மூலமாக தான் பெண்களுக்கான அந்த இலவச பேருந்து போக்குவரத்து திட்டத்தை அரசானது அமல்படுத்துது சரி நீங்கள் கேட்கலாம் இதெல்லாம் எங்களுக்கே தெரியுமே இதெல்லாம் நீங்கள் ஏன் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம் ஆனால் தற்போதைக்கு இந்த எம்டிசி கார்ப்ரேஷனில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை நான் பார்த்துக்கிட்டு வரேன் இந்த ஆர்டினரி சர்வீஸ் பஸ்ஸஸ் இருக்குது இல்லையா இந்த பஸ்ஸஸை வச்சு தான் இந்த விமன் ஃப்ரீ டிராவல் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க இதில் நிறைய பஸ்ஸஸ் ரொம்ப ஓல்டு பஸ்ஸஸாக இருக்குது கிட்டத்தட்ட தௌசண்ட் ப்ளஸ் பஸ்ஸஸ் இந்த ஆர்டினரி சர்வீஸ்க்கு ஆப்ரேஷனில் இருக்கு இதில் நிறைய பஸ்ஸஸ் ஏஜ் பார்த்திங்கன்னா செவன்டீன் இயர்ஸில் நிற்கிது இந்த படத்தில் பார்க்குற பஸ் இது டூ தௌசண்ட் செவனில் இன்டெக்ட் ஆன பஸ் இந்த பிக்சரில் பார்க்குற பஸ்ஸும் டூ தௌசண்ட் செவன் எயிட் பீரியடில் இன்டெக்டான ஒரு பஸ் மூன்றாவது மாடல் இந்த மாடல் இது டூ தௌசண்ட் டென்னில் இன்டெக்ட் ஆனது நான்காவது மாடல் இது இது டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் இண்டெக்ட் ஆனது ஆனால் இந்த ஃபஸ்ட்டு த்ரீ மாடல்ஸ் இதில் தான் இந்த ஆர்டினரி சர்வீசஸ் இயக்கப்படுது இந்த விமன்கான ஃப்ரீ ட்ராவல் ஸ்கீம் கவர்மெண்ட்னுடைய ஒரு பாலிசி டிசிஷன் அதை நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண வேணாம் ஆனால் இந்த பஸ்ஸஸ் மூலமாக தான் இந்த ஃப்ரீ ட்ராவல் ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் ஆகுது கடந்த மூன்று வருடங்களில் பெரிதளவில் நியூ பஸ்ஸஸை எம்டிசி உள்ளே கொண்டு வரல சொல்லப்போனால் கடைசியாக டூ தௌசண்ட் நைன்டீனில் தான் ஒரு லார்ஜ் பேட்ச் நியூ பஸ்ஸஸை உள்ளே கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் ஒன் மந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி நியூ பஸ்ஸஸை உள்ளே கொண்டு வந்துருக்காங்க இந்த பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ் சிக்ஸ் பஸ்ஸஸ் டூ ஹண்ட்ரட் ஹெச்பி இன்ஜின் பஸ் ஒரு ஃபிஃப்டி பஸ்ஸை மட்டும் இன்டெக்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு தேதியிலையும் இந்த ஓல்டு மாடல் ஆர்டினரி சர்வீஸ் பஸ்ஸஸ் தான் எம்டிசியினுடைய பேக் போனாக செயல்படுது அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இந்த ஓல்டு மாடல் பஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே பழுதடைஞ்சு போயிடுச்சு நான் சொன்னது போல் நிறைய பஸ்ஸஸினுடைய ஏஜ் அதிகமாக இருக்குது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோன்னா டாட்டா அசோக் லேலன் ரெண்டுமே செவன்டீன் எயிட்டீன் இயர்ஸ் வரைக்கும் கூட நம்ம மெயின்டைன் பண்ணலாம் ஆனாலும் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறது ப்ராப்பராக இருக்கும் ஃபிஃப்டீன் இயர்ஸை தாண்டும் பொழுது பஸ்ஸினுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகமாகிடும் மைலேஜ் கம்மியாகிடும் இன்ஜின் பவர் அவுட்புட் அந்தளவுக்கு இருக்காது பாடியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் வீக்னஸ் வந்துடும் அடிக்கடி ரிப்பேர் பண்ணுற மாதிரி ஆகிடும் ஆனாலும் கவர்மெண்ட் தொடர்ந்து இந்த ஓல்டு மாடல் பஸ்ஸை ஆப்ரேட் பண்ணிட்டு வராங்க கண்டிப்பாக இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த ஃப்ரீ பஸ் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் முடிஞ்ச வரைக்கும் ஓல்டு பஸ்ஸஸை வச்சு இந்த ஸ்கீமை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா நமக்கு காஸ்ட் கம்மியாகும் அப்படின்னு அரசு நினைக்கிது இது தப்பு இல்லை ஆனால் நிறைய பஸ்ஸஸ் ரொம்ப பழசாயிடுச்சு இந்த நிலையிலையும் இந்த பஸ்ஸை தொடர்ந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க நிறைய பஸ்ஸஸில் பார்த்தீங்கன்னா ரீபெயிண்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க வெளியே பார்க்கும்போது பஸ்ஸினுடைய ஏஜ் நமக்கு தெரியல ஆனால் இந்த பஸ்ஸஸ் எல்லாமே அழுதடைஞ்சு போயிருக்கு இந்த டூ தௌசண்ட் செவனில் வந்த பஸ்ஸஸ் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க சொல்லப்போனால் இந்த பஸ்ஸஸ் ஓரளவுக்கு பெட்டராக இருக்குது ஏன்னா இதெல்லாம் சிம்பிள் சாலிட் ஸ்பேஷியஸ் டிசைனில் பில்டான பஸ்ஸஸ் இந்த இன்ஜினும் பார்த்திங்கன்னா இன்லைன் இன்ஜின் மெயின்டெனன்ஸ் கம்மி ஆனால் அந்த டூ தௌசண்ட் டென் பஸ்ஸஸ் இது ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது ஆனால் இந்த பஸ்னுடைய இன்ஜின் தான் அட்வான்ஸ்ட் இன்ஜின் காமன் ரயில் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் இதில் அஞ்சு கேர் இருக்கும் அது இல்லாமல் இது செமி லோ ஃப்ளோர் பஸ் இந்த டூ தௌசண்ட் டென் பேட்ச் பஸ்ஸஸ் இப்போ அந்த ஃப்ரீ ஸ்கீமுக்காக அதிகமாக யூஸ் பண்ணப்படுது இந்த பஸ்னுடைய பாடி டிசைன் அந்த அளவுக்கு ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராங்கான டிசைன் கிடையாது அதே காலகட்டத்தில் இதே மாதிரி லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் பெங்களூர் பிஎம்டிசிலே வந்தது ஆனால் இன்றைக்கி தேதியிலையும் பெங்களூர் பிஎம்டிசி செமி லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு இந்த பஸ்ஸஸ்னுடைய பாடி டிசைன் பெற்றாக இருக்கிறதுனால இந்த பஸ்ஸஸை இன்னும் கர்நாடகா கவர்மெண்ட் ஆப்ரேட் பண்ணுறாங்க ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக தமிழ்நாடுல இருக்கக்கூடிய இந்த டூ தௌசண்ட் டென் பேட்ச் பஸ்ஸஸனுடைய டிசைன் சரியில்லாதனால இந்த பஸ்ஸஸ் இன்றைக்கி பழுதடைந்த நிலையில் இருக்குது அதனால் இந்த பஸ்ஸஸை இனியும் ஆப்ரேட் பண்ணுறது சரியாக இருக்காது ஒட்டுமொத்தமாக இந்த பழைய பேருந்துகளை தொடர்ந்து ஆப்ரேட் பண்ணுறதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஆபத்துகளையும் நான் இப்போ சொல்கிறேன் முதல் பிரச்சனைனா இன்ஜின் அவுட்புட் கணிசமாக குறைஞ்சிருக்கும் புது பஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த பழைய பஸ்ஸில் இன்ஜின் அவுட்புட் அளவுக்கு இருக்காது புத்தம்புது பஸ்ஸில் இன்ஜின் அவுட்புட் ஒன் சிக்ஸ்டி ஹெச்பி இருக்குன்னா ஒரு பதினேழு வருஷம் ஆன பஸ்ஸில் அவுட்புட் ரொம்பவே குறைவாக இருக்கும் ரெண்டாவது ட்ரான்ஸ்மிஷனும் பழசாக இருக்கும் அதனால் ட்ரான்ஸ்மிஷன் லாஸ் இருக்கும் இந்த எல்லாம் சேர்ந்து மைலேஜை அஃபெக்ட் பண்ணும் அது இல்லாமல் டிரைவர்ஸ்க்கும் இந்த பஸ்ஸஸை ஓட்டுறது கஷ்டமாக இருக்கும் இந்த பஸ்ஸஸில் இருக்கக்கூடிய பிரேக்ஸும் அந்தளவுக்கு ஷார்ப்பாக இருக்காது அதனால் சேஃப்டி இஷ்யூஸும் இதில் இருக்குது பவர் கம்மி அதனால் பிக்கப் கம்மி பிரேக்கிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்காது எல்லாம் சேரும் போது ட்ராஃபிக் இஷ்யூஸ் இருக்கும் சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கும் சிட்டிக்குள்ளே இந்த பஸ்ஸஸை க்விக்காக நம்மளால மூவ் பண்ணி கொண்டு போக முடியாது எல்லாத்துக்கும் மேலே பேசஞ்சர் சேஃப்டிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த ஓல்டர் பஸ்ஸஸில் மக்கள் ஏறுவது சிரமம் டூ தௌசண்ட் டென் பேட்ச் செமி லோ ஃப்ளோர் பஸ்ஸில் ஈஸியாக ஏறிடலாம் அதை தாண்டி இந்த பஸ்ஸில் நிறைய பிரச்சனை இருக்குது சீட்ஸ் எல்லாம் ரொம்ப பழசாயிருச்சு பஸ்ஸினுடைய சைட் பேனல் ஃப்ளோர் எல்லாமே வீக்காக இருக்கும் இதனால் பேசஞ்சர் சேஃப்டி மறுபடியும் பாதிக்கும் இதுக்கு முன்னாடி பேசஞ்சர்ஸ் பஸ்ஸில் ஏறும்பொழுது படி உடஞ்சி கீழே விழுறது ஆக்சிடென்ட் ஆகுறது பஸ்ஸுக்கு உள்ளேயே பேசஞ்சர்ஸ் ஃப்ளோர் வழியாக கீழே விழுந்து உயிரிழக்கிறது இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரி பிரச்சனைகள் மறுபடியும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது இந்த பழைய பஸ்ஸஸை இன்னும் தொடர்ந்து சில வருடங்களுக்கு ஆப்ரேட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஆபத்துகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் இதை நான் முன்கூட்டியே ஒரு எச்சரிக்கையாக அரசுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு விரும்புகிறேன் அரசுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னன்னா பெண்களுக்கு ஃப்ரீ பஸ் அறிவித்தது தப்பு இல்லை ஆனால் எல்லாருக்கும் அறிவிச்சதுனால கவர்மெண்ட்டுக்கு சுமை அதிகமாகிடுச்சு கார்பரேஷன்ஸும் நஷ்டத்தில் போய்கிட்டுருக்கு ஆனாலும் தொடர்ந்து அந்த ஸ்கீமை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னு நினச்சாங்கன்னா அதுக்கு புது பஸ்ஸஸை ரெகுலராக உள்ளே கொண்டு வரணும் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப பழைய பஸ்ஸஸ்ஸையே மெயின்டைன் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக சரியாக இருக்காது ஒன்று ஃப்ரீ ஸ்கீமை அறிவிக்காமல் இருக்கணும் அப்படி இல்லைன்னா அறிவிச்சுட்டாங்கன்னா அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அந்த ஸ்கீமை ஒரு மெர்சியாக ஃபேவராக நினச்சி இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது விமன் பேசஞ்சர்ஸை மதிக்கணும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலையில் எல்லா பேசஞ்சர்ஸ்க்கும் பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த பழைய பேருந்துகளில் பாதுகாப்பு இல்லை வசதி இல்லை வேகம் இல்லை அது இல்லாமல் இந்த பேருந்தில் கட்டணம் செலுத்தி போகக்கூடிய ஆண் பயணிகள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற பணத்துக்கு இந்த பேருந்து ஒர்த்தே இல்லை நான் சொன்ன விஷயங்களை அரசு மனசில் வச்சு உடனடியாக இந்த பழைய பேருந்துகளை டீ கமிஷன் பண்ணணும் கண்டிப்பாக டூ தௌசண்ட் டென் பேட்ச் பஸ்ஸஸை ஃபுல்லாக டீ கமிஷன் பண்ணிடணும் டூ தௌசண்ட் செவன் பேட்சையும் டீ கமிஷன் பண்ணணும் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் பேட்ச் பஸ்ஸஸை இந்த ஃப்ரீ பஸ் ஸ்கீமுக்கு அவங்க யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் அவங்க டூ தௌசண்ட் நைன்டீன் பஸ்ஸஸையும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃப்ரீ ஸ்கீமுக்கு கொண்டு வரணும் இந்த டீ கமிஷன் பண்ண பஸ்ஸஸை ரீப்ளேஸ் பண்ணதுக்கு புதுசாக பேருந்துகளை கவர்மெண்ட் வாங்கணும் இதுதான் ஒரு சரியான அணுகுமுறையாக இருக்கும் இதுதான் நியாயமும் கூட இதை எந்த அளவுக்கு வேகமாக ஆர்எஸ் செய்கிறாங்களோ அது எல்லாருக்கும் நல்லது நன்றி